நெல்லை மாநகர் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி ஆலயத்தில் ஸ்வர்ண அகர்ஷண பைரவருக்கு புரட்டாசி மகாபரணி பைரவர் வழிபாடு. திரளான பக்தர்கள் தரிசனம். அனைத்து சிவாலயங்களிலும் சிவபூஜை என்பது காலையில் சூரியனிடமிருந்து தொடங்கி அர்த்த ஜாமத்தில் பைரவருடன் முடிவடைகிறது. ஆதிசங்கரர்தான் முதன் முதலில் வழிபாட்டு முறைகளை பிரித்து சண்மத ஸ்தாபனத்தை உருவாக்கியவர். அவற்றுள் ஒன்றான சாக்த வழிபாட்டில் உள்ளடங்கியுள்ளதுதான் ஸ்ரீ பைரவர் வழிபாடாகும். நெல்லையில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் மணிமூர்த்தீஸ்வரம் என்னும் இடத்தில் சுமார் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த உச்சிஷ்ட கணபதி ஆலயம் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் வடகிழக்கு மூலையில் ஸ்வர்ண அகர்ஷண பைரவர் சன்னதி அமைந்துள்ளது. மேலும் இத்திருக்கோவிலில் வடகிழக்கே பைரவர் தீர்த்தம் இருக்கிறது. சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோவிலில் அமைந்துள்ள பைரவருக்கு புரட்டாசி மகாபரணி வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக முதலில் நவகலசங்கள் வைத்து யாகம் வளர்த்து பூர்ணாகுதி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பைரவருக்கு மாப்பொடி, மஞ்சள், பால், தயிர், தேன், இளநீர், விபூதி, சந்தனம் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து மகா கும்பங்கள் எடுத்துவரப்பட்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் ஸ்வர்ண அகர்ஷண பைரவர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பைரவர் அர்ச்சனைக்கு பிறகு கோபுர ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் மகாபரணி பைரவர் பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நமஸ்காரம் மேடம்.